கீழே இருக்கிற திங்ஸ் எடுத்துட்டு வந்துருங்க. சரிங்கம்மா. முருகன். என்னம்மா? உங்கள் சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே, இப்போ எப்படி இருக்கு? அப்படியே தான்மா இருக்கு. ஒன்று செய், நீ வீட்டுக்கு போய் என்னோடய ஒய்ஃப்க்கு தனியாக படுத்துக்கோங்க. என்ன? வேணாம்மா, ஐயா வர ஊரில் இல்லை, நீங்கள் வர தனியாக இருக்கீங்க, வேலைக்காரி கூட வரலம்மா. பயப்படாத, நான் தனியாக இருந்துப்பேன், நீ போய் உன் ஒய்ஃபை பார்த்துக்கோ. என்ன? வேணாங்கம்மா, ஐயாவுக்கு தெரிஞ்சால் திட்டு வருமா. முருகன் நீ பயப்படாத, நான் ஐயா கிட்ட சொல்ல மாட்டேன், நீ தைரியமாக போயிட்டு வா. சரிங்கம்மா, கேட்டை நல்லா பூட்டிங்க. வேல்விழிகள், கொவ்வை இதழ், பளிங்கு போன்ற கண்ணம், சங்கு கழுத்து, எழில் மிகுந்த மார்பகங்கள், உடுக்க இடை, பெருத்த தொடை, மொத்தத்துல உன்னை படைச்ச கடவுள் பெரிய கலா ரசிகனா இருப்பான் போல இருக்க. உன்னை அப்படியே டோன்ட் டச் மீ. நீ கேட்டது பணம், நான் கேட்டது போட்டோ, உன்னோட வர்ணிப்பு இல்ல. இத பாரு, இந்த போட்டோவை கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கலாமா? கேள்வி சின்னதோ பெருசோ கேட்க வேண்டியதோ சீக்கிரமா கேளு. சும்மா கிடந்த என் மனசுல காதல தூண்டி விட்டு ஒரு வருஷமா உன் பின்னாடி அலைய விட்டு இன்னைக்கு வேற எவனையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் நியாயமா? நியாயமோ இல்லையோ, இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லு. சரி, அப்படியே வச்சுக்கோ. இப்ப அதுக்கு என்ன? என்னவா துரோகம் பண்ணிட்டே? சாந்தி, துரோகம் பண்ணிட்ட, அந்த துரோகத்துக்கு நீ ஒரு சின்ன பரிகாரம் பண்ணணும். பரிகாரமா? நீ கடவுளா? நான் உனக்கு பரிகாரம் பண்ண போடா பைத்தியக்காரா. இத பாரு, இந்த பரிகாசம் எல்லாம் என்கிட்ட வேணாம். நீ சொல்லு, அப்படி என்ன பரிகாரம்? ஒருத்த ஒரு பொண்ணுகிட்ட என்ன பரிகாரமா எதிர்பார்ப்பான்? அதான் பணம் எதிர்பார்த்தல, இதோ இருக்கு. இதுக்கு மேல வேற என்ன எதிர்பார்க்கற சொல்லு. பணம், பணம், பணத்துக்கும் மேல. பணத்துக்கும் மேலையா? எனக்கு ஒன்னும் புரியலையே. புரியல? இல்ல, இப்ப புரிஞ்சுக்க. உன் அழகு என்ன நிலவுலைய வச்சிருச்சு.
உன் உடை என்ன தடுமாற வச்சிருச்சு, உன் அங்கங்கள் என்ன அல்லல் பட வச்சிருச்சு. அதனால நான் உள்ள வர்ற வரைக்கும் எனக்கு அந்த எண்ணம் இல்லை, ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த எண்ணம் வந்துருச்சு. அதான் என்ன கேக்குற? உன்னை ஒரே ஒரு முறை ஆசதியை அனுபவிக்கணும், அதுக்கு நீ சம்மதிக்கணும். வாய் மூடு, உனக்கு என்ன பைத்தியமா? நான் இன்னொருத்தரோட மனைவி. அத பத்தி எனக்கு கவலை இல்லை. உன் அழக ருசிக்கணும், அதை நீ ரசிக்கணும். இல்லன்னா இந்த நெஞ்சு வேகாது, சாந்தி வேகாது. நீ ருசிக்க நான் ரசிக்க நான் என்ன ஐஸ்கிரீம் ஆடா முட்டாள்? உன் நெஞ்சு வெந்த என்ன வேகாட்டு எனக்கு என்னடா? நீ நினைக்கிறது ஒரு போதும் நடக்காது. நடக்காது 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 நடக்கவே நடக்காது. போதுமாடா. அப்ப நான் போறேன். ஏய், இந்த போட்டோ எங்கே கொடுத்துட்டு போ. என்ன என்ன கேட்ட? போட்டோவா? அது மட்டும் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன் தெரியுமா? இந்த போட்டோவை நான் உன் புருஷனுக்கு அனுப்ப போறேன். இந்த போட்டோவை பார்த்த உன் புருஷன், ஆகா, நமக்கு முன்னாடி இன்னொருத்தன் கூட எப்படியெல்லாம் குடும்பம் நடத்திருக்கான்னு அப்படியே பூரிச்சு போயிருவாரு. நான் சொல்றது கரெக்டா கண்ணு? என்னோட வாழ்க்கையை நாசம் பண்ற. என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியே. கொஞ்ச நேரம் இஷ்டப்படு, கொஞ்ச நேரம் கஷ்டப்படுறேன், அப்புறம் நான் கண்காணாத இடத்துக்கு போயிருவேன். எனக்கு இந்த பணம் எல்லாம் தேவையில்லை. என் கடைசி ஆசையை நிறைவேத்தி வை ப்ளீஸ் சாந்தி. முடியாது ராஜா, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறது நடக்காது. அப்படின்னா அடுத்த பிறவின் ஒண்ணு இருந்தா நம்ம சந்திப்போம். அப்போ உன்னோட ஆசையில நான் நிறைவேற்றுறேன். இப்ப என்ன விட்டுடு ராஜா, ப்ளீஸ். அடுத்த பிறவி இருந்தா அப்ப பாப்போம், எடுத்த பிறவிய இப்பவே அனுபவிப்போம். புரியுதா சாந்தி? அது மட்டும் முடியவே முடியாது. ஏன்? இந்த தாலி என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் உன்னால என்னடா, உன்னை படிச்ச ஆண்டவனாலே என்ன ஓட்ட பண்ண முடியாது. தாலியை காட்டி ஆசைக்கு வேலிய போடுற, அப்படிதானே? புரிஞ்சா சரி. அதையே அறுத்து எரிஞ்சிட்டேன். அனுபவிக்கணும்னா பல பாவங்களை செஞ்சாதான் உன்னை அனுபவிக்க முடியுங்கிற உண்மைய இப்பதான் உன்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். எங்க எனக்கு தடையா நிக்கிற தாலி? டேய், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னால என்ன ஒண்ணு பண்ண முடியாதுரா. ஹோம் மிருக வரைக்கும் என்ன பலிக்கடா ஆக்கணும்னு நினைக்கிறது வெறும் பகல் கனவுதான். அதையும் நான் பாக்குறேன். நீ பாக்குறது என்னடா? இந்த ரெண்டையும் நீ செய்யணும்னா நான் செத்ததுக்கு அப்புறம் தான் நீ செய்ய முடியும். நான் கொஞ்சிறதுக்கு கெஞ்ச மாட்டேன். துச்சாதன மாதிரி தூக்கி கஷ்டத்தை கொடுக்காம நீயே வந்து படுத்துக்கிட்ட. ஹீரோவாகலான்னு பார்த்தா என்ன வில்லனா கிடையாடி?
504. எஸ் சார். நம்ம எதிர்பார்த்த வண்டி அந்த வண்டியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னு விசாரிங்களாவா மேடம்? உங்கள் வண்டி சாவி கொஞ்சம் கொடுக்க முடியுமா? டிக்கி ஓப்பன் பண்ணி சோதனை போடணும். என்ன தெரிஞ்சுக்கலாமா? சோதனை போட வேண்டியது எங்கள் கடமை. ஏன் எதுக்குனால நாங்கள் காரணம் சொல்ல முடியாது. கான்ஸ்டபிள், டிக்கி ஓப்பன் பண்ணி செக் பண்ணுங்க. டிக்கியில் ஒன்றும் இல்லை சார். சாரி மேடம், தொந்தரவு பண்ணிக்கணும். நீங்கள் போகலாம்.